ஐபிஎல் தொடரில் ஏற்கனவே எட்டு அணிகள் விளையாடி வரக்கூடிய நிலையில் மேலும் புதிதாக சேர்க்கப்படக்கூடிய இரண்டு அணிகள் பற்றிய அதிகாரப்பூர்வ தகவல் அண்மையில் வெளியானது அடுத்த ஆண்டு நடக்கும் பதினைந்தாவது ஐபிஎல் தொடரில் கூடுதலாக இரண்டு அணிகள் இணைக்கப்படுறதா அறிவித்த இந்திய கிரிக்கெட் வாரியம் இதற்கான ஏலத்தை நடத்தியிருக்கு அகமதாபாத் லக்னோ கவுஹாத்தி இந்தூர் கட்டாக் தரம்சாலா உள்ளிட்ட நகரங்களில் இருந்து ஏதாவது இரு நகரங்களை மையமாக கொண்டு இரு அணிகள் தேர்வு செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அகமதாபாத் லக்னோ ஆகிய நகரங்களை அடிப்படையாக கொண்டு புதிய அணிகள் அமைய இருக்கிறது உறுதியாக அணியுடைய அடிப்படை விலையா இரண்டாயிரம் கோடி ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு இந்த நிலையில் லக்னோ அணியை ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் கோடிக்கு சஞ்சீவ் கோயின் காயின் ஆர்பிஎஸ்ஜி குழுமமும் அகமதாபாத்தை மையமாக கொண்டு உருவாகும் அணியை ஐந்தாயிரத்து அறுநூற்றி இருபத்தி ஐந்து கோடிக்கு சிபிசி கேபிட்டல்ஸ் நிறுவனமும் ஏலத்தில் எடுத்திருக்கு ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் இரு அணிகள் புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த அணிகளுடைய கேப்டன் பதவிக்காக ரெய்னா ஜடேஜா வார்னர் ஸ்மித் ஆகியோரிடம் பேச்சுவார்த்தையும் நடந்துட்டு வர்றதா தகவல் வெளியாயிருக்கு வரும் டிசம்பர் மாதம் ஐபிஎல் அணிகள் முற்றிலும் கலைக்கப்பட்டு பெரிய ஏலத்தின் மூலமா வீரர்கள் தேர்வு செய்யப்பட இருக்காங்க ஒவ்வொரு அணியும் இரண்டு அல்லது மூன்று வீரர்களை தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்பதால் பெரும்பாலான அணிகளின் முக்கிய வீரர்கள் ஏலத்தில் விடப்படுவாங்க சென்னையை பொறுத்த வரைக்கும் தோனி தக்க வைக்கப்படுவார் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு இதைத் தொடர்ந்து ரெய்னா டூப்ளசி ருத்ராஜ் ஜடேஜா ஆகியோர்ல யார் தக்க வைக்கப்படுவாங்க அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறிதான் இருந்தாலும் ஜடேஜா சென்னை அணியில் நீடிப்பார் அப்படின்னு தான் சொல்லப்படுது ஒரு தரப்பினர் ஜடேஜா குஜராத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால அவர் அகமதாபாத் அணியில் இடம்பெற அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க இதனால சென்னை அணியின் ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்தது மட்டும் வி வான்ட் ஜடேஜா என்று சென்னை ரசிகர்கள் பலரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க அகமதாபாத் அணியின் கேப்டனா ஜடேஜாவுக்கு அழைப்பு வந்தா அவர் நிச்சயம் போயிடுவார்னு கிரிக்கெட் ஆர்வலர்கள் சொல்றாங்க எது எப்படியோ ஜடேஜா சென்னை அணியில் நீடிப்பாரா அல்லது தன்னுடைய சொந்த ஊர் அணிக்கு போயிடுவாரா அப்படிங்கிறது கூடிய விரைவில் நமக்கு தெரிய வரும்